ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப வித்தியாசமான ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் முட்டையும் அப்பளமும் வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேன் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நீளமாக ரஃப்பாக சாஃப் பண்ண ஒரு பெரிய ஆனியன் ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை. இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த நம்ம உடச்சி எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு டொமேட்டோ, தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கிட்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு சூடாக எனக்கு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதை உடனே இந்த 2 பொருள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக், ஈவினிங் நல்ல டீ டைம் ரெசிபியாக கூட இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம எக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இது நான் உடச்சி ஊற்றுறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான். உங்களுக்கு வந்து இது கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ 4 முட்டை நான் உடச்சி ஊற்றியாச்சு. அந்த பார்க்கும் போதே அந்த எல்லோ கலர் வந்து நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி முட்டையில் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சில் இருக்கும் சுவையும் வந்து பிராய்லரை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பொடி மாஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த ரெசிபி நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அப்பளத்தை வந்து மேலே கோட்டிங்காக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு நான் 4 தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 4 அப்பளத்தை தண்ணியில் நல்லா சோக் பண்ணி ஊற வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சா போதும். அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி மைதா இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து சைடெல்லாம் நமக்கு ஒரு பேஸ்ட் சீல் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான், அப்பளத்தை இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த எக் ஸ்டஃபிங்கை இதோட மிடில், அப்பளத்தோட மிடில் தேவையான அளவு வச்சுக்கலாம். வச்சு இதை நம்ம சீல் பண்ண போகிறோம். 4 பக்கமும் நல்லா மடித்து ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராத மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா மைதா மிக்சர். ஆல்மோஸ்ட் நமக்கு ஹாஃப் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயிலில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த அப்பளம் எக் ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி சேர்த்துடலாம். நம்ம எப்படி வந்து பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம மேலே மேலே அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி போர் பண்ணி விட்டோன்னா நமக்கு வந்து நல்லா புஷ்ஷுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது.
அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலான சிட்டி சமையலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.